பேர் முனியம்மா, நரியம்பாக்கம் கிராமம். நான் 40-45 வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த கரை வந்து ரொம்ப சிறுசாக தான் இருந்தது. இப்போ நல்லா உயர்த்தி கட்டினதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஆடு மாடு மேயோ கொள்ளோ எல்லாத்துக்கும் நல்லா சௌகரியமாக இருக்குது. இந்த ஏரி எப்படி இருந்துச்சு? தூர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா, புதராக இருந்திருக்கும்ல? ஆமாம், புதராக இருந்தது. நிறைய அந்த கடல் பாலெல்லாம் மண்டி கிடந்தது. அதெல்லாம் இப்போ நல்லா க்ளீன் ஆகி நல்லா இருக்குது. ஏரி தண்ணி வந்து எதுக்கு பயன்படும்? விவசாயம்லாம் இருக்கா? விவசாயம் பண்ணணும். வீட்டில் இருக்கும்போது துணி துவைக்கோ கொள்ள எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல சௌகரியமாக இருந்தது. விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இங்கே இதுலேருந்து தண்ணி இங்கே நிற்கிறதுனால இங்கே இருக்க சுற்றி இருக்க குடியிருப்புகளுக்கெல்லாம் தண்ணி அதெல்லாம் ஒன்றுமே குடிநீர் குடிநீர் தண்ணீர் அதிகமாக அதெல்லாம் அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நல்லா தண்ணி கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 4 மாடு இருக்குது, 5 ஆடு இருக்குது. இந்த கரை இப்போ பலப்படுத்துறதுனால ஆடு மாடு மேயறதுக்கு பயமில்லாத மேயறதுக்கு நல்ல புல்லுலாம் நல்லா கிடைக்குது, சௌகரியமாக இருக்குது. ஒரு இதாக இருந்தப்பா முன்ன அந்த காலத்தில் ஒரு 30 வருஷம் முன்ன எப்படி இருந்தது? இந்த முத்தெல்லாம் இவ்வளோ உயரமாக இந்த ஏரியெலாம் சார். என் பேர் பையன் சார். அது மாதிரி தீர் இப்போ முன்ன விட இது பண்ணி நல்லாக்கு சார் இருப்போம். அது மாதிரி தண்ணி நிற்காது, இப்போ தண்ணி நிற்கி சார் இருப்போம். இப்போ ஏரியெலாம் நல்லா சுத்தமாக சார். ஏரியெலாம் ஒரு குறைபாடு சார். நான் ஊருக்கு 50 வருஷம் சார், சின்ன பொழுது இங்கே தான் இருக்கிறேன். ஏரி இப்போ நல்லாக்கு சார். ஏரியெலாம் ஒரு குறைபாடு இல்லாமல் இந்த முதிரம் வந்து இப்போ 7 மண் கொட்டுவா 7 மரம்லாம் எடுவோம். ரொம்ப வண்டியும் வந்து ரோடு வரைக்கும் போகுது சார். ஒன்றும் குறைபாடு கிடையாது, நல்லாக்குது இப்போ. இந்த தண்ணி எங்கெல்லாம் போகுது? தண்ணி வந்து சார், இந்த தண்ணி வந்து ஆஞ்சநேயருக்கு போகுது. ஆஞ்சநேயர் வந்து கீழ்பட்டிக்கு போகுது. கீழ்பட்டிக்கு வந்து மடுக்கு போயிடுச்சு சார். மட்டும் கடலுக்கு போயிட்டு கடலுக்கு போயிடுது சார். நமக்கு ஒரு யாருக்கும் இங்கே நம்ம கிராமத்தில் பாதிப்பு இங்கே யாரும் கிடையாது சார். இங்கே நல்லாக்கு சார். இங்கே எவ்வளோ மழை பெஞ்சு ஒரு குறைபாடு கிடையாது சார். இங்கே எவ்வளோ மழை பெஞ்சு எவ்வளோ வந்தோ எவ்வளோனா சொன்னேன் சார். அங்கே தான் அவங்கள்ட்ட எதுவும் யாருக்கும் மிஸ்டேக் ஆகாதுங்க. என் பேர் கமலா, நான் சிறுமத்தூர். நான் வந்து ஒரு 40 வருஷமாக இங்கே இருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியெலாம் வந்து புதரம் குதிரமாக அப்படியே இருக்கும். இப்போ இந்த ஏரியெலாம் வந்து க்ளீன் பண்ணி ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி இப்போ எல்லா ஊர் ஜனமும் இங்கே வராங்க போகிறாங்க. வண்டி பைக்கெலாம் போகுது வருது. அந்தளவுக்கு நல்லா வசதியாக இருக்குது. காட்டு வழியாக வந்து அந்த தண்ணியெலாம் வந்து ஏரியில் நிறையத்துனால தண்ணி வந்து ஏரி பஞ்சாயத்து மூலியமாக கிணறு எடுத்திருக்காங்க, கிணறு வெட்டியிருக்காங்க, கிணறு கட்டிட்டு இருக்காங்க. இப்போத்தைக்கு கிணறு நனைஞ்சி போச்சு, இனிமேல் கட்டி ஊருக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க.